எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்கிற இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும், என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இன்றைய விழா நாயகன் தென்மா அவர்களுக்கும், அறிமுக ஒளிப்பதிவாளர் கிஷோர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்னோடய கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னால் அது என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணால் வந்து நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே கேட்காம பணம் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பேன். பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ரியலி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார், பிகாஸ் நிறைய டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி எங்களோட டைரக்டர் அத்தியந்தோழர் வந்து என்னை டைரக்டராக எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அதைவிட ஒரு மனிதனாக எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போவுமே அந்த பாசிட்டிவ் வைப், அந்த என்த்தூ எல்லா டெக்னீஷியன்ஸ்குள்ளே, எல்லா ஆர்டிஸ்ட்குள்ளே இருந்துச்சு. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லோரும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை, இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணணும்னா பின்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ்னால தான் இந்தளவுக்கு குவாலிட்டியாக அந்த படம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருக்கோம் நாங்கள். அண்ட் தென் தினேஷ், விசாரணையில் இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கட்டும், நான் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் அண்ட் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து 100% கொடுக்க சொன்னால் 200% கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்டர். இட் வாஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கிஷோர் தலர் பற்றி சொல்லணும், அவங்க எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் கிஷோர் தலருக்கு வந்து எப்போவுமே ஒரு டைரக்டர் விஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் அத்தியந்தலர் என்ன கன்வே பண்ணணும்னு, ஐ மீன் ஸ்டோரிக்குள்ளே நிறைய இன்வால்வ் பண்ணி ஸ்டோரியில் ரொம்ப தருவாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் சொன்ன முன்னாடியே இப்படி எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷன் இருந்துச்சு. இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்கும். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் இந்த படம் வரப்போகுது, December 6 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வி அஷூரியோ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட, ஒரு நல்ல மெசேஜோடு நாங்கள் அவங்க முன்னாடி வந்துட்டுருக்கோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் ப்ரெஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி கண்டென்ட்டான படம் உங்களால் தான் ஐ மீன் வி கேன் ரீச். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.